திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு ஆரணி ஒன்றியத்தின் விண்ணமங்கலம் கிராமத்தில் நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்து சுற்றித் திரியும் பிரவர்கள் கூட்டம் கிராம மக்களை மட்டும் அல்லாமல் நெடுஞ்சாலை பயணிகளையும் பெரிதும் அவதிக்குள்ளாக்கியுள்ளது. புரட்டாசி மாதத்தில் நாய்கள் கூட்டத்தின் அதிகரிப்பு கிராமத்தில் போக்குவரத்து சிக்கல்களை உருவாக்கி விபத்துகளையும் அதிகரிக்க செய்யும் நிலை உள்ளது. இந்நிலையில் ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகியுள்ளது. விண்ணமங்கலம் கிராமம், அதன் பசுமையான சூழல், விவசாயம் மற்றும் அடிக்கடி நடைபெறும் திருவிழாக்களால் பரவலாக அறியப்படுகிறது. ஆனால் கடந்த சில வாரங்களாக புரட்டாசி மாதத்தின் சிறப்பு காரணமாக நாய்கள் கூட்டம் அங்கு பெருகி பொதுமக்கள் மற்றும் நெடுஞ்சாலை பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நாய்கள் கூட்டம் அதிகமாக நெடுஞ்சாலையில் சுற்றித் திரிவதால் பள்ளிக்கூட மாணவர்களும் வயதான மக்கள், பஸ் மற்றும் சைக்கிள்களில் பயணிக்கிற பொதுமக்களும் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர். முக்கியமாக இந்த நாய்கள் கூட்டம் குறிப்பாக இரவு நேரங்களில் எதிர்பாராத விதமாக நாய்கள் திடீரென வாகனங்களுக்கு முன் பாய்வதால் விபத்துகள் ஏற்படுகிறது. கடந்த வாரம் மட்டும் 3 சிறிய விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. இதில் ஒரு இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்தவர் எலும்பு முறிவுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாய்கள் கூட்டம் அச்சுறுத்தல்கள் இருப்பதால் கிராம மக்கள் இதற்கு தீர்வு காண வேண்டுமென்று கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். ஆனால் இதுவரை ஊராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. சமூக ஆர்வலர்கள், கிராம நிர்வாகத்தினர் நாய்களை பிடித்து பிரச்சினையை நிரந்தரமாக கையாள ஊராட்சி நிர்வாகம் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதன் மூலம் கிராம மக்களின் பாதுகாப்பும் வாகன பயணங்களின் சீரும் உறுதிப்படுத்தப்படலாம்.